மென்தடை ஏற்படும். சற்று முன்னர் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தல். வாகன இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்திற்கு விடுக்கும் கோரிக்கை. உலகில் ஒமிக்ரோனால் உயிரிழந்த முதல் நபர். வெளியான தகவல்களில் உண்மையில்லை. அஜித் வாட் கேப்டால் மறுப்பு. நாட்டில் விரைவில் ஏற்படவுள்ள பேராபத்து. வெளிநாடுகள் பயன்படுத்த கடல்வழி நெடுஞ்சாலை. அரசாங்க கொள்கைக்கு எதிராக பேசிய அமைச்சர். திடீர் பயணமாக வெளிநாடு புறப்பட்டார் கோதாபய. பொறுப்புகளை கவனிக்கும் மகிந்த. நாட்டின் சில பிரதேசங்களில் இன்றும் நாளையும் அரை மணித்தியாலத்திற்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் என மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. நிறச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் மின் கட்டமைப்பினை இணைக்கும் வரை மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என மின்சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன தெரிவித்தார். இன்று மாலை 6 மணியிலிருந்து இரவு 9:30 வரையான காலப்பகுதிக்குள் நாட்டின் சில பிரதேசங்களில் அரைமணித்தியாலத்திற்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் என மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாளைய தினமும் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022 பாதிட்டில் முன்வைக்கப்பட்டுள்ளபடி எதிர்வரும் ஜனவரி 1 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் சிறப்பு பொருட்கள் மற்றும் சேவைகள் வரியின் மூலம் இறக்குமதி வாகனங்களின் விலை மேலும் உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியாளர் சம்மேளனத்தின் செயலாளர் ஆரோஸ் ரெக்டிகோ இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நாணயத்தை ஒதுக்கத்தை சேமிக்கும் வகையில் கோவிட் காலத்தில் அரசாங்கம் வாகன இறக்குமதிகளை இடைநிறுத்தி வைத்துள்ளது. இந்த நிலையில் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் நாட்டில் வாகன இறக்குமதிகள் தொடர்பில் பேசுவதில் பயன் இல்லை என்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் அரோஸ் ரெட்டிகோ தெரிவித்துள்ளார். இதேவேளை வாகனங்கள் விலை தற்பொழுது அதிகரித்துள்ள நிலையில் மேலும் அவற்றிற்கு வரிகளை விதிக்க வேண்டாம் என்றும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனாவின் புதிய திரிபான ஒமிக்ரோன் வைரஸால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் பிரித்தானியாவில் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா வைரஸின் ஒமிக்ரோன் மாறுபாட்டால் பாதிக்கப்பட்ட நோயாளியின் முதல் இறப்பு பதிவானதாக பிரிட்டிஷ் பிரதமர் பொரிஸ் ஜான்சன் இன்று ஸ்கை நியூஸிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநரான அஜித் நிவார் ஹெப்ரால் இந்த வாரம் நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டதாக வெளியான தகவல்களை அவர் மீண்டும் மறுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவி பெறுவது தொடர்பில் கலந்துரையாட அமைச்சரவை தன்னை அழைத்ததாக எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரை மேற்கோட்காட்டி ஊடகங்களில் வெளியான செய்திகள் போலியானவை என அவர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். அதோடு இது நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தும் எதிர்க்கட்சிகளின் தவறான பிரச்சாரத்தின் ஒரு பகுதி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விரைவில் நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்படக்கூடிய நிலை உருவலாகும் என ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரசு சபை சங்கத்தின் புதிய கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது விஜயதாச ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் இந்த நிலை ஏற்படலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ கூறினார். அத்தோடு அடுத்த சில வாரங்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க முடியாத நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகிக்கும் பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாக அமைச்சர் பந்தல குணவர்தன தெரிவித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை கடலில் அதிவேக நெடுஞ்சாலை ஒன்றை நிர்மாணித்து அந்த நெடுஞ்சாலையை இலங்கை கடனை பெற்றுக்கொண்டுள்ள நாடுகள் பயன்படுத்த வழங்கி கடனை திரும்ப செலுத்துவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரும் யோசனை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இந்த அதிவேக நெடுஞ்சாலையில் பயணம் செய்வதன் மூலம் நேரம் மீதமாகும் என்பதுடன் வான்வழியாக பயணம் செய்யும் நேரம் 1 மணித்தியாலத்தால் குறையும் என கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு மீதமாகும் பணத்திற்கு ஈடாக இலங்கை பெற்ற கடனை திரும்ப செலுத்துவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோருவது இந்த யோசனையின் திட்டமாகும். அரசாங்கத்தின் உயர்மட்டம் மறுத்து வருகின்ற போதும் இலங்கை தற்போதுள்ள பொருளாதார நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதே சிறந்தது என்று அரசாங்க அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசகர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். நிகழ்வு ஒன்றின் பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் கருத்துரைத்த அவர் சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்வதே தற்போது சிறந்த வழி என்றும் தாம் நம்புவதாக குறிப்பிட்டார். இலங்கையின் தற்போதைய பொருளாதாரத்தை சீர்படுத்துவதற்கு ஏனைய நாடுகளின் உதவிகளை பார்க்கும்போது அவை போதுமானதாக அமையவில்லை. எனவே சர்வதேச நாணய நிதியமே மாற்று வழி என்று தயாசிரி குறிப்பிட்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூருக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனிப்பட்ட பயணமாக ஜனாதிபதி இன்று காலை இவ்வாறு சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றுள்ளதாக அந்த தகவல்கள் கூறியுள்ளன. இதன் காரணமாக இன்று மாலை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொள்ள மாட்டார் என்றும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஜனாதிபதி நாடு திரும்பும் வரை அவரின் பொறுப்புகளை பிரதமர் கவனிக்க உள்ளார் என்றும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதியுடன் இன்று காலை சிங்கப்பூர் சென்ற குழுவில் முதல் பெண்மணி மற்றும் 3 அங்கம் வகித்ததாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்தடை ஏற்படும் சற்று முன்னர் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தல்.
வாகன இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்திற்கு விடுக்கும் கோரிக்கை. உலகில் ஒமிக்ரோனால் உயிரிழந்த முதல் நபர். வெளியான தகவல்களில் உண்மையில்லை, அஜித் வாட்ஸ்அப்பால் மறுப்பு. நாட்டில் விரைவில் ஏற்படவுள்ள பேராபத்து. வெளிநாடுகள் பயன்படுத்த கடல்வழி நெடுஞ்சாலை. அரசாங்க கொள்கைக்கு எதிராக பேசிய அமைச்சர். திடீர் பயணமாக வெளிநாடு புறப்பட்டார் கோதாபய. பொறுப்புகளை கவனிக்கும் மகிந்தர்.